நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம் நான் லதா செல்லமுத்து முதலில் முதன்மை செய்திகளை காண்போம் ஸ்லிம் இடைத்தேர்தல் மும்முனை போட்டி முபஃபாக்கா நேஷனலில் பிர்சாத்து கட்சி இணையும் முடிவு விரைவில் எடுக்கப்படும் சிலிம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கும் இரு சுவேட்சை வேட்பாளருக்கும் இடையில் மும்முனை போட்டி நிலவுகிறது அந்த இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து தஞ்சோங் மாலிம் ஆம்னூர் துணைத் தலைவரான நாற்பத்தி மூன்று வயது முகமது ஜயிதி அசீஸ் போட்டியிடுகின்றார் இன்னும் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படாத புஜ்வாங் கட்சியை சேர்ந்தவரும் வழக்குரைஞருமான முப்பத்தெட்டு வயது அமீர்குஷாயிரே முகமது தனுசியும் நாற்பது நான்கு வயது எஸ் சந்திரசேகரனும் சுவேட்சை வேட்பாளராக களம் இறங்குகின்றனர் காலைமணி பத்து வாக்கில் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் முடிவடைந்தன அதனையடுத்து காலைமணி பத்து முப்பத்தைந்து வாக்கில் தேர்தல் ஆணைய நிர்வாக அதிகாரி வேட்பாளர்களின் பெயர்களை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் முவஃபாக்காட் நேஷனலில் பர்சாத்து கட்சி இணைவது தொடர்பான முடிவு கூடிய விரைவில் எடுக்கப்படும் மாபெரும் கூட்டணியாக பொரிக்கத்தா நேஷனலுக்கு ஆதரவளிக்கும் முவாஃபாக்காட் நேஷனலில் இணைவதற்கு பர்சாத்துவின் உச்ச மன்றமும் இணங்கியுள்ளதாக பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் தெரிவித்தார் பர்சத்துவுக்கு இது மிக சிறந்த தேர்வாக அமையும் என தாம் நம்புவதாக அதன் தலைவருமான தான் ஸ்ரீ முயிடின் யாசின் தெரிவித்தார் நாட்டில் முதன்மை அரசியல் கட்சிகளை திரட்டும் பெரிய கூட்டணியில் இடம்பெறுவதையே பர்சத்துவும் விரும்புகிறது பொரிக்கத்தா நேஷனல் அரசாங்கத்தில் பர்சத்து அம்னோ பாஸ் மற்றும் இதர கட்சிகள் ஒன்றுபட்டிருப்பதை அடுத்து பெரும்பகுதி மக்களின் ஆதரவும் தங்கள் பக்கம் திரும்பி திரும்பியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஜோஹர்பாருவில் இன்று நடைபெறும் இராயிரத்து இருபது கட்சியின் மகளிர் இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தாஸ்ரீ முயிடின் யாசின் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சபா மாநில தேர்தலின் போது தீபகற்ப மலேசியாவிலும் சரவாக்கிலும் உள்ள சபா வாக்காளர்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பு வசதியை தர மலேசிய தேர்தல் ஆணையம் உத்தேசிக்கவில்லை எனினும் அஞ்சல் வாக்களிப்பு முறையை மறுசீரமைக்க தேர்தல் ஆணைய செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷாரும் தெரிவித்தார் சபாவிற்கு வெளியே வசிக்கும் அம்மாநில மக்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பு வசதியை ஏற்படுத்தி தரும்படி அரசாங்க சார்பற்ற அமைப்பான குளோபல் பெர்சே வலியுறுத்தி வருவதை தமது தரப்பு அறியும் என டாக்டர் அஸ்மி ஷாரூம் கூறினார் எனினும் தற்சமயம் அந்த வசதியை ஏற்படுத்தி தர தேர்தல் ஆணையம் உத்தேசிக்கவில்லை என்றார் அவர் வெளிப்படையான தேர்தல் முறை நிலைநிறுத்தப்பட்டால் மட்டுமே அதில் எந்தவொரு மறுசீரமைப்பையும் செய்ய முடியும் என அவர் சொன்னார் இதற்கு முன் இம்மாதம் ஐந்தாம் தேதி மாநிலத்திற்கு வெளியே வசிக்கும் சபாவாசிகளுக்கு அஞ்சல் வாக்களிப்பு வசதியை ஏற்படுத்திக் கொடுக்கும்படி குளோபல் பிர்சே ஓர் அறிக்கையின் வழி கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதம் பதிவு செய்யப்பட்ட நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் நாட்டின் பொருளாதாரம் மீட்சியுற தொடங்கியுள்ளதை புலப்படுத்துகிறது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் மூன்று மாதங்களாக முடக்கம் கண்டிருந்த பொருளாதார துறைகள் மே நான்காம் தேதி தொடங்கி வழக்க நிலைக்கு திரும்பி இருப்பதற்கு ஏற்ப இது அமைவதாக நிதியமைச்சர் தொங்கு டத்து ஸ்ரீ ஜப்ரூல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார துறைகள் முடக்கம் கண்டதால் ஏற்பட்ட தாக்கத்தை கடந்த ஏப்ரல் மாதம் அதிகம் உணர முடிந்தது அதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எதிர்மறையான அளவில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடாக பதிவானது அதனை கருத்தில் கொண்டு செயல்பட்ட அரசாங்கம் உடனடியாக இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரிங்கி மதிப்பிலான பிரி பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தையும் புன்ஜானா பொருளாதார மீட்சித் திட்டத்தையும் அறிவித்தது நாட்டின் பொருளாதார துறைகள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரு தொடங்கியதில் இருந்து ஏற்றுமதி நடவடிக்கைகள் மீண்டும் வளர்ச்சியை பதிவு செய்ய தொடங்கின அதன் விளைவாக மே மாதம் எதிர்மறையான அளவில் ஐந்து புள்ளி விழுக்காடாக பதிவான ஏற்றுமதி விகிதம் ஜூன் மாதம் எட்டு புள்ளி எட்டு விழுக்காடாக அதிகரித்து வளர்ச்சியை பதிவு செய்தது அதே சமயம் அடுத்த ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காட்டில் இருந்து எட்டு விழுக்காடு வரையில் பதிவாகும் எனும் கணிப்பையும் தெங்குடாத் ஸ்ரீ ஜப்ரூல் அப்துல் அசீஸ் வெளியிட்டார் அடுத்த ஆண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சராசரியாக ஆறு புள்ளி மூன்று விழுக்காடு வரையில் பதிவாகும் என உலக நிதியம் கணித்துள்ள வேளை ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு வரையில் உயர்வு காணும் என உலக வங்கி கணிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டுக்கான நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எதிர்மறையான நிலையில் மூன்று புள்ளி நான்கு விழுக்காட்டிலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வரை பதிவாகும் என பேங்க் நகாரா கணித்துள்ளது உலக பொருளாதார தாக்கம் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு ஆகியவை அடிப்படையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மறு ஆய்வு செய்யப்பட்டதாக பேங்க் நிகாரா ஆளுநர் டாக்டர் நோர் சம்சியா மொஹமன் யூனோஸ் தெரிவித்தார் நாட்டில் முதலில் நான்கு வாரங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பின்னர் ஏழு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது அதற்கு ஏற்ப நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் தொடர்பான புதிய கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக டத்தோ நோர் சம்சியா மோமன் யூனோஸ் சொன்னார் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டில் துறைகள் முடங்கின அதுவே இவ்வாண்டின் இரண்டாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரிவு காண்பதற்கான முதன்மை காரணம் என டாக்டர் நோர் சம்சியா முகமது யூனோஸ் தெளிவுபடுத்தினார் வழக்கு நிலைக்கு திரும்பியிருக்கும் பொருளாதார துறைகள் தொழிலாளர் சந்தையையும் கடனுதவி தேவைகளையும் வலுப்பெற செய்திருப்பதை அடுத்து இவ்வாண்டின் இரண்டாம் அரையாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீர்பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் இன்னும் சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிலிருந்து எட்டு விழுக்காடு வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகளிரை வலுப்படுத்த நாட்டில் மேலும் அதிகமான அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் நாடு குடும்பம் பொருளாதார வளர்ச்சியின் பின்னணியில் உந்து சக்தியாக வாழும் மகளிர் எவ்வித சவாலையும் தகர்த்தெறியும் ஆற்றலை கொண்டிருப்பதாக விடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடீன் தெரிவித்தார் நடப்பு பொருளாதார நிலை ஊக்கமளிக்கும் வகையில் இல்லை என்றாலும் வருமானத்தை ஈட்டுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெண்கள் விவேகமுடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஜுரைடா கமருடின் வலியுறுத்தினார் வருமானம் பெண்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது வீட்டில் மட்டுமின்றி எங்கிருந்தாலும் வருவாய் ஈட்டி அவர்களால் குடும்பத்துக்கு உதவ முடியும் அதுவே மகளிரின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான மைல் கல்லாக அமையும் என அமைச்சர் மேலும் கூறினார் நாட்டில் UNHCR ஐநா அகதிகள் அமைப்பின் அட்டையை வைத்திருப்பவர்களின் தகவல்களை உள்துறை அமைச்சு கண்டறியும் அந்த தரவுகளின் வாயிலாக முறையான ஆவணங்களுடன் நாட்டில் தங்கியிருக்கும் அகதிகளின் எண்ணிக்கையை கண்டறிய முடியும் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார் விஸ்மா பூத்ராவுக்கும் ஐநா அகதிகள் அமைப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக அந்த தரவுகள் பெறப்படும் ஐநா அகதிகள் அமைப்பிடம் இருக்கும் தரவுகளை நம்மிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் என நத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் சொன்னார் முன்னதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவரின் பதவி நியமன கடிதத்தை எடுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் நத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கலந்து கொண்டார் தமக்கு எதிரான இரு குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய முடியாது என இதற்கு முன் செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி பொன்தியான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமத் மஸ்லான் செய்திருந்த மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தவறு ஏதும் இல்லை என்பதால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ராசாக்கிடம் இருந்து பெற்ற இருபது லட்சம் ரிங்கிட் பணத்தை வருமான வரி வாரியத்திடம் அறிவிக்க தவறியது அவ்விவகாரம் தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் பொய் வாக்கு மூலம் அளித்தது என இரு குற்றச்சாட்டுகளை டத்துஸ்ரீ அமத் மஸ்லான் எதிர்நோக்கியுள்ளார் அந்த இரு குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய கோரும் தத்துஸ்ரீ அமத் மஸ்லானின் செயல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக இதற்கு முன் செஷன்ஸ் நீதிமன்றம் அதன் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது அந்த காரணம் ஏற்புடையது அல்ல என டோசி அமத் மஸ்லானை பிரதிநிதிக்கும் வழக்குரைஞர் ஹமீடி மொமன் தமது வாதத்தின் போது அறிவித்தார் எனினும் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோருவது அதிகார முறையை தவறாக பயன்படுத்துவதைப் போன்றது அதனால் டத்துஸ்ரீ அமத் மஸ்லானின் மனு அடிப்படையற்றது என அரசாங்க தரப்பு வழக்குரைஞர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமக்கு எதிரான இரு குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய கோரி டத்துஸ்ரீ அமத் மஸ்லான் செய்திருந்த மனுவை செஷன்ஸ் நீதிமன்றம் நிராகரித்தது இவ்வழக்கு விசாரணை அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கி செவிமடுக்கப்படும் ஜொஹோர் ஜொஹோர் பருவிலிருந்து நகரின் மத்திய பகுதியை நோக்கி செல்லும் லிங்கரன் டலாம் சாலையில் மோட்டார் சைக்கிளை தவிர்க்க வேண்டி கட்டுப்பாட்டை இழந்த கார் மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்தது அந்த விபத்தில் அதன் ஓட்டுநர் இருபத்தாறு வயது ஆடவர் நூலிலையில் உயிர் தப்பினார் ஸ்தூலாங்லாவோட்டிலிருந்து நகரின் மத்திய பகுதியை நோக்கி அந்த ஆடவர் காரில் தனியாக சென்று கொண்டிருந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்ததாக ஜொஹர்பாருஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மொம்மட் பர்சலி மொஹமட் ஜைன் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் இடம் வந்தவுடன் அந்த ஓட்டுநர் மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முற்பட்டதில் கட்டுப்பாட்டை இழந்து உதவியாளருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை முன்னேற்றம் அச்சப்படும் நிலை இல்லை முகக்கவசம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா நிபுணர்கள் ஐயம் விபரம் உலக நடப்புகளில் keyakinan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan, kedaulatan undang-undang, kesopanan dan kesusilaan. உடல்நிலையில் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் தலை சிறந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் நிலை தற்சமயம் சீராக உள்ளதாக அவரின் மகன் பி பி சரண் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் அவர் மீண்டு வர வேண்டும் என பல்வேறு திரைப்பிரபலங்களும் பாடகர்களும் பிரார்த்தனைகளை டுவிட்டரில் பதிவிட்டு வருகின்றனர் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக இம்மாதம் ஐந்தாம் தேதி எஸ்பி பாலசுப்ரமணியம் சென்னை எம் ஜி எம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எழுபத்து நான்கு வயது எஸ் பி பாலசுப்பிரமணியத்துக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் வேளையில் அவரது உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக எம்ஜிஎம் மருத்துவமனையின் உதவி இயக்குநர் அனுராதா பாஸ்கரன் தெரிவித்தார் மருத்துவர்கள் குழு தொடர்ந்து அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர் எஸ்பிபி அல்லது பாலு என ரசிகர்களால் கொண்டாடப்படும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பதினாறு இந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்கின்றார் பாடகர் மட்டுமின்றி நடிப்பு இசையமைப்பாளர் என்ற பன்முகம் கொண்ட எஸ்பிபி இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை பெற்றவர் இசை உலகின் சகாப்தம் குணமடைந்து நலமுடன் மீண்டு வர வேண்டும் என ரசிகர்கள் உட்பட இசையமைப்பாளர் இளையராஜா ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இயக்குனர் பாரதி ராஜா இன்னும் ஏராளமான திரைப்பிரபலங்கள் தங்களது பிரார்த்தனைகளை வெளியிட்டு வருகின்றனர் சண்டை போட்டாலும் நட்புதான் எழுந்து வா பாலு உனக்காக காத்திருக்கிறேன் என உருக்கமாக காணொலியையும் பதிவிட்டிருக்கின்றார் இளைய இளையராஜா இந்நிலையில் எஸ்பிபி தமது கட்டை விரலை உயர்த்தியவாறு இருக்கும் புகைப்படத்தை இயக்குநரும் நடிகருமான மனோபாலா தமது டுவிட்டரில் பதிவிட்டிருக்கின்றார் எஸ் பி பாலாவின் உடல்நிலை குறித்து கவலை தோய்ந்த முகங்களுடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் பெரும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தந்துள்ளது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து சில ஐரோப்பிய நாடுகளில் கூட்ட நெரிசல் மிகுந்து காணப்படும் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனினும் அலுவலகம் தொழிற்சாலை போன்ற பணியிடங்களில் முகக்கவசம் அணிவதற்கான விதிமுறைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை அது முகக்கவசத்தின் பயன்பாடும் அதற்கான தேவையும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதா எனும் கேள்வியை எழச் செய்துள்ளது COVID-19 வைரஸ் காற்றில் பரவும் ஆற்றல் கொண்டது என்பதையும் ஒருவர் பேசும்போதும் இருமும் போதும் அவரிடம் இருந்து அந்த வைரஸ் பிறருக்கு எளிதாக பரவும் என்பதையும் உலக சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது அதன் பின்னரே முகக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்து உலக மக்கள் உணரத் தொடங்கினர் தற்போது பல நாடுகளில் கடைகள் உணவகங்கள் பொது போக்குவரத்து உட்பட கூட்ட நெரிசல் அதிகம் காணப்படும் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனினும் அலுவலகம் தொழிற்சாலை போன்ற காற்றோட்டம் இன்றி மூற்றாக மூடப்பட்டிருக்கும் பணியிடங்களில் முகக்கவசம் அணிவதற்கான விதிமுறைகள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை தென்கொரியா தலைநகர் சோலில் உள்ள தொலைபேசி அழைப்பு மையத்தில் பணிபுரியும் இருநூற்று பதினாறு தொழிலாளர்களில் தொன்னூற்று நான்கு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டது அமெரிக்க நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்தது அதே சமயம் பிரான்சில் பதிவான நாற்பத்தொன்பது விழுக்காடு தொற்று சம்பவங்கள் மருத்துவமனை உட்பட பணியிடங்களில் பதிவு செய்யப்பட்டவையாகும் ஒரே இடத்தில் பணிபுரிபவர்கள் தொற்றால் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியம் மிக அதிகம் என்பது அதன் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டது அதனால் பல நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் வீட்டில் இருந்தவாறே வேலை செய்யும் முறையை ஊக்குவித்து வருகின்றன பணியிடங்களிலும் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் முகக்கவசம் அணிவது சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் எனினும் தொற்றை கட்டுப்படுத்த அது மிகவும் அவசியமானது தலிபானின் மிகவும் ஆபத்தான கைதிகளை விடுவிக்கும் ஆப்கானிய அரசாங்கத்தின் முடிவு உள்நாட்டுப் போரில் உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் வலிமிகுந்த நினைவுகளை மீண்டும் தட்டி எழுப்பியிருக்கின்றது அம்முடிவு ஆப்கானிய மண்ணில் அமைதியை கொண்டு வர உதவுமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இன்னும் ஒரு சில தினங்களில் சுமார் நானூறு கைதிகள் விடுவிக்கப்படவிருக்கின்றனர் அதன் பின்னர் அந்நாட்டு அரசாங்கத்துடன் நேரடி அமைதி பேச்சுகளில் ஈடுபடப் போவதாக தலிபான் தரப்பு அறிவித்திருக்கின்றது நாட்டில் அமைதி நிலவ வேண்டி அமெரிக்காவின் ஆதரவுடன் தலிபான் கைதிகள் விடுவிக்கப்படுவதாக ஆப்கானி அதிபர் அஷ்ராப் கானி தெரிவித்தார் ஆனால் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர்கள் அதற்கு இன்னும் நெடுங்காலம் பிடிக்கும் என கூறுகின்றனர் ஆப்கானிய தலைவர்களின் முடிவு கூர்மையான கத்தியை கொண்டு தங்களின் இதயத்தை குத்துவது போன்று உணர்வதாக எழுபத்தி ஏழு வயது ஜுமா கான் தெரிவித்தார் பிப்ரவரியில் ஆப்கானிஸ்தானிய அரசாங்கம் ஏற்கனவே ஐந்தாயிரம் தலிபான் கைதிகளை விடுவித்தது ஆயுதங்களை எடுக்கப் போவதில்லை என முன்னாள் கைதிகள் உறுதி கூறிய போதிலும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட கைதிகளால் ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் மறுட்டல் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கனி கூறியிருக்கின்றார் லெபனான் பெய்ரூட்டை அண்மையில் உலுக்கிய ரசாயன வெடிப்பின் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கின்றனர் இந்த நெருக்கடியான தருணத்தில் தங்களின் ரணத்தை ஆற்றுவதே வளர்ப்பு பிராணிகள்தான் என பலரும் கூறுகின்றனர் இம்மாதம் நான்காம் தேதி மேற்காசிய நாடான லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருபத்தி ஏழு லட்சம் கிலோ எடையுள்ள அமோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியது துறைமுகத்தை சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டடங்களின் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து சிதறின நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் குறைந்தது ஆறாயிரத்து ஐநூறு பேர் காயமுற்றனர் அந்த பயங்கர பெரு வெடிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடியில் பல வளர்ப்பு பிராணிகள் காணாமற் போயின இந்நிலையில் தொலைத்த தமது செல்ல பிராணியுடன் மீண்டும் இணைந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றார் முப்பத்தெட்டு வயது யாண்டி ஸ்வர் அந்த பெரு வெடிப்பில் காயமுற்ற வழக்குறைஞருமான ஸ்வேர் சிகிச்சைக்கு பின் வீடு போது லக்கி என்று அழைக்கப்படும் தமது பூனை காணாமற் உணர்ந்தார் நிலத்திற்கு கீழ் பத்து அடி ஆழத்தில் மறைந்திருந்த உணவு நீர் இன்றி ஒழிந்திருந்த லக்கி ஏழு நாட்களுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டது காணாமற் போன வளர்ப்பு பிராணிகளை அதன் உரிமையாளரிடமே சேர்க்கும் அமைப்பான அனிமல்ஸ் லெபனானின் தன்னார்வலர்கள் லக்கியையும் கண்டுபிடிக்க உதவியிருக்கின்றனர் ஈராயிரத்தி இருபது பிஏஎம் மலேசிய பூப்பந்து சங்கத்தின் இன்விடேஷனல் வெற்றியாளர் பூப்பந்து போட்டி அதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சுற்றில் லியோங் ஜூன் ஹாவ் இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தொன்றுக்கு பதினைந்து எனும் புள்ளிகளில் அங் ஜி யோங்கை வீழ்த்தினார் முதல் செட் ஆட்டத்தில் ஜுன்ஹாவ் தனது வேகத்தை கூட்டவில்லை எனினும் இரண்டாம் செட்டில் எழுச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சி யோங்கை வென்றார் காயம் காரணமாக சில மூத்த பூப்பந்து விளையாட்டு வீரர்கள் போட்டியில் இருந்து விலகிய போதிலும் அலட்சியமுடன் விளையாடக்கூடாது என தமக்கு தாமே நினைவூட்டிக் கொண்டதாக ஜுன்ஹாவ் தெரிவித்தார் இறுதி சுற்று வரை செல்ல வேண்டும் எனும் வேட்கையையும் அவர் கொண்டுள்ளார் இதனிடையே டிவிஷன் ஒன்று போட்டியின் ஏ குழுவுக்கான இறுதி சுற்று ஆட்டத்தின் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் சின் தியோ ஈ இணை நாட்டின் முதல்நிலை தேசிய ஆடவர் இரட்டையர் இணையான அரென்ஜியா சோ உயிகை இருபத்தொன்றுக்கு பதினெட்டு இருபத்தொன்றுக்கு பதிமூன்று எனும் நேரடி செட்களில் வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்தனர் த்தை வென்ற கவிஞர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள் நிதானமாகவும் முறையாகவும் நடக்கும்போது எல்லாமே நியாயம்தான் உலகில் தப்பு என்று சில விஷயங்களை கருதுகின்றோம் ஆனால் அவை நிதானமாகவும் முறையாகவும் நடக்கும்போது அவையே நியாயங்கள் ஆகிவிடுகின்றன இரவு மணி ஏழு முப்பதுக்கு டிவி இரண்டிலும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்